அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகு குரு மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு சூட்சமம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, என்னுடைய அட்ரஸ் 727-230 நேருஜி ரோட், நியர் ரயில்வே ஜங்ஷன், விழுப்புரம், சண்முகம் பில்டிங். இந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்லேயே ப்ரொஃபைலில் வரும் என்னுடைய அட்ரஸ் என்னன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக நான் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அட்ரஸ் சொல்கிறேன். நான் வந்து கேரண்டியாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் சொல்கிற விஷயத்தை முழுமையாக நீங்கள் பின்பற்றிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் உண்மையாக சொல்லிட்டாங்க, இப்போ இந்த வீடியோவை ஒரு 100,000 பேர் பார்க்குறாங்க, நானும் இந்த விஷயத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணுறவங்க 100 பேர், அதுக்கு மேலே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ணிட முடியாது, ஏன்னா தடுக்கும், தடுத்துகிட்டே இருக்கும். அந்த தடையை மீறி நீங்கள் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இப்போ இதில் சொல்ல போகிற விஷயத்தை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 நாளில் அந்த மாற்றம் கிடைக்குங்க. அந்த 3 வருஷம்லாம் டைம் அதிகம் தேவையில்லைங்க, அதிக டைம்லாம் வேணாங்க, 100 நாளில் தீர்வுங்க, 100 நாள். ஆனால் 100 நாளும் இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த ஃப்ரீக்குவன்சியை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏங்க, நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர், நீங்கள் வச்சுருக்க காரோடைய நம்பர், பைக்கோட நம்பர், எல்லாத்துக்கும் ஃப்ரீக்குவன்சி உண்டு. இப்போ அதே மாதிரி தான் அந்த ஃப்ரீக்குவன்சியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் வாழ்க்கையில். நான் மற்றவங்க மாதிரி ராசி பலன் வீடியோ போட்டுட்டு போயிடலாம், இந்த மாதம் இது நடக்க போது, அடுத்த மாதம் நடக்க போது, அந்தமாதிரி வீடியோ வந்து நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு 20 வீடியோவில் ஒரு வீடியோ தான் போட்டிருப்போம், 50 வீடியோவில் ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடியோ அந்த போகிறத விட்டுட்டேன், ஏன்னா நிறைய சேனல் அந்தமாதிரி இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அதே நான் அதே திருப்பி நான் சொல்லிட்டேன், என்ன பையன் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கணும், அதான் என்னோட விருப்பம். அப்படி தான் இந்த சொல்யூஷனுக்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் முழுமையாக அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் தான் விருப்பம். ஏன்னா பார்க்குற அத்தனை பேருமே ஜெயிக்கணும் தான் என்னோடய விருப்பம். ஆனால் ஒரு 100 பேர் ஜெயிக்க வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மொத்த கெரியரில் ஒரு 3000 பேருக்கு தான் சொல்யூஷனே கொடுக்க முடிஞ்சுது. 3000 பேர் சொல்யூஷன் கொடுக்குறது பெரிய விஷயமா? பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து, இதில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து ஒரு 3000 பேருக்கு ரிசல்ட் கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லைங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த ரிசல்ட் கிடைக்கணும் தான் அந்த சூட்சமத்தை ரொம்ப நாளாக யாருக்கும் சொல்லாமல் வச்சுருந்த சூட்சமத்தை வீடியோ மூலமாக சொல்லிகிட்ருக்கேன். இதை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி ராகு குரு, சனியோடைய எண் 8, ராகுடைய எண் 4, 8-4 கூட்டினா 12, 12 கூட்டினா 3, அந்த குரு அப்படின்ற அந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கு கிடைக்கணும். சனி ராகு இந்த தாக்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு குரு. அப்போ இந்த சனி ராகுடைய தன்மை வேணாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சனின்றது மூத்த சகோதரர் தொழில், ராகுன்றது ஏமாற்றம், வஞ்சகம், பொறாமை, இந்தமாரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே, உடல் நோய்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்போ இந்த சனியும் ராகுடைய தாக்கம், அது ரிசல்ட்டு உங்களுக்கு குருவோடைய காரகத்துவத்தில் கிடைக்கிறதுக்கான சூட்சமத்தை தான் சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடுமையான துரோகம் பண்ணவனு, கடுமையாக உங்களுக்கு துரோகம் பண்ணவன், முதுகில் குத்தினவன், ஒன்று கடுமையாக உங்களை திட்டினவன், உங்களை கடுமையாக உங்கள் மேலே வந்து பொய்யான விஷயத்தை அவதூறு பரப்பினவன், இப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது வந்து பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பதிலுக்கு ஒரு துளி கூட இந்த நிமிஷம் முடிவெடுங்க, பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க, ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அவருக்கு ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டுனா கண்கலங்கிற முத ஆளாக நீங்கள் இருக்கணும், கண்கலங்கிற முத ஆளாக இருக்கணும். முதல் ரூலே இது தான். இந்த ரூல் எதுக்கும் கேட்டிங்கன்னா, ராகுவோடைய தாக்கம் உங்களிடம் நெருங்காமல் இருப்பதற்கு, சனியோடைய தாக்கம் உங்களிடம் நெருங்காமல் இருப்பதற்கு, முதல் ரூலே இது தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு கெடுதல் செய்த நபர், உங்களை ஏமாத்துற நபர், முதுகில் குத்துன நபருக்கு கூட நீங்கள் சிறிய அளவு கூட துரோகம் நினைக்கக்கூடாது, கடுமையாக கோவப்பட்டுறக்கூடாது, விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. அந்த பேரை சொன்னாலே டக்குன்னு கோவலாம் படக்கூடாது. தெரியாமல் அவன் பண்ணிட்டான், தெரியாமல் பண்ணிச்சு அந்த பொண்ணு, தெரியாமல் பண்ணிச்சு அந்த பையன், அதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம சொல்லலாமா அப்படின்னு கூட இருக்கிறவங்களே யோசிப்போம். இன்னும் இவன் இப்படி பேச மாட்டானே, ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு உங்களை பற்றி அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு நேமை நீங்கள் உருவாக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ராகுவும் சனியுடைய தன்மையை பற்றி நான் பேசினா 3 மணி நேரம் பேசுவேன். அத்தனை மணி நேரம் பேசுகிறதுக்கு எனக்கும் டைம் இல்லை, உங்களுக்கும் கேட்குறதுக்கு டைம் இல்லை, ஓகேங்களா? நீங்கள் நாங்கள் ஷார்ட்டாக சொல்கிற விஷயமே இது தான். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்கும் துரோகம் கெடுதல் எதுவும் நினைக்க வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களை கத்தியால் குத்தினவங்களை கூட வச்சுக்கங்க, நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் பாருங்களா, கத்தியால் குத்தின உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான சொத்தை பறிச்சவங்க, இந்தமாரி தப்பான ஒரு ஐடியா கொடுத்து உங்களை பெரிய லெவலில் மாட்டி விட்டவங்க, உங்களுடைய இழப்புக்கு காரணமாக யாருக்குமே துளி அளவு கூட நினச்சி வர கோவப்படாதீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா நீங்கள் முதல் அளவு கவலைப்படணும்.
உங்கள் வாழ்க்கையில் கவலைப்படுறதே இது மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேறு எதுக்குமே இருக்கக்கூடாது. கவலையே படக்கூடாதுன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் கவலை வருத்தப்படுறதே இவங்களுக்கு தான். இறைவா அந்த நபர் நல்லா இருக்கணும், அந்த நபருக்கு அந்த பிரச்சனை வந்து சரிப்படுத்தி கொடுத்துருப்பா, அவங்க நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. என்ன எங்க எனக்கு எவ்வளோ பெரிய தொல்லை கொடுத்தா அவனுக்கு போய் இப்படி சொல்ல சொல்கிறீங்க? எங்க இதெல்லாம் சனி ராகுடைய ஃப்ரீக்குவென்சிங்க. இந்த மைண்ட் செட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீண்டு வர முடியும். ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான ஒன்று, எந்த ஒரு சூழ்நிலையும் தோத்தவங்களை பற்றி பேசாதீங்க. தோத்தவங்களை பற்றி பேசாதீங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் நெகட்டிவான விஷயங்களை பேசவே பேசாதீங்க. உதாரணத்துக்கு சினிமா சார்ந்த ஒரு நடிகையோ நடிகர்களோ அவங்களை செய்த ஒரு மிஸ்டேக்கோ இல்லை அவங்க செய்யக்கூடிய பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட இழப்புகளோ அவங்களுடைய வீழ்ச்சியோ அவங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கத்து வீடோ மாமாவோ சித்தப்பாவோ பெருப்பாவோ எந்த உறவாக இருந்தாலும் அவங்கள பற்றி பேசாதீங்க, காசி பேசாதீங்க. ஆனால் அது பேசுகிறதுனால எதிர்மறை விளைவு என்ன வருன்றதை நான் சொல்கிறதுக்கு இங்கே டைம் இல்லை. அது வந்து பயங்கரமாக இருக்கும், அதை நீங்கள் தவிர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். பேசணும் வச்சுக்கலாம், அதை விட பயங்கரமாக ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கணும், அது வேணாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு முதுகில் குத்தணுனுக்கும் தொல்லை கொடுக்கூடாது, குத்தணுனுக்கும் நீங்கள் வெறுத்துடக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அதேமாரி எந்த ஒரு நபர் தோத்தவங்களை பற்றி பேசுகிறாதீங்க. அடுத்தது மிக முக்கியமாக இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி ராகு குரு, சனின்ற சனியுடைய தன்மைக்கு எட்டு, உங்கள் வாழ்க்கையில் எந்த நபருக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அந்த நபருக்கு நல்லது நடக்கணும்னு எழுதணும். என்னங்க நீங்கள் நான் வந்து எனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் உடனே வந்து எனக்கு துரோகம் பண்ணவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க இந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக இது பண்ணி பாருங்களா? நீங்கள் எட்டு முறை எழுதுறதால உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுறதா? எதுவுமே கிடையாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எட்டு முறை உதாரணத்துக்கு அந்த பேர் நபருடைய பேர் வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாலும் அந்த பேர் வந்து துரோகம் பண்ணுன்ற மாதிரி ஆகிடும். என்னுடைய பேரே சொல்கிறேன், மணிஷ் என் பேர். மணிஷ் நல்லா இருக்கணும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும், இல்லைன்னா ஷார்ட்டாக மணிஷ் மகிழ்ச்சியாக எல்லா செல்வத்துடன் நல்லா இருக்கணும், சகல செல்வங்களுடன் நல்லா இருக்கணும். அதாவது என் பேரை நான் ஏன் சொல்கிறேன் கேட்டேன்னா, வேறு யாராவது ஒரு பேரை சொன்னச்சிங்களா அந்த ஒரு பேரை வந்து நான் இது தப்பாக நெகட்டிவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால என் பேரே சொல்லிக்கிட்டேன், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ அந்த நேம் நீங்கள் வந்து உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அந்த பேரை போட்டு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எழுதுங்க. இது சனி. அடுத்தது ராகு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு யாரோ அவங்க பேரை போட்டு எட்டு முறை எழுதணும். ரெண்டாவது ராகு கூறியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும். இது ராகு. ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்குவென்சி 12, அதுதான் வந்து கூட்டுத்தொகை 3. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லா வித செல்வங்களுடன். எல்லா வித செல்வங்கள் அதாவது பார்த்திங்கன்னா அதிக அளவில் செல்வங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை வந்து எல்லாத்தையும் குறிப்பிட்டு வேணாம், வெறும் பணத்தை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லுவோம். அதிக அளவில் செல்வங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது 3 முறை எழுதணும். எழுதுறது எல்லாமே நீங்கள் வீட்டில் உள்ள பூஜை ரூமில் வைங்க. ஓகேங்களா? வெறும் அடிப்படையான ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப புரியும் விதமாக நான் சொல்லியிருக்கேன். இந்த சூட்சமம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்னென்னா, இந்த சர்வீஸை இதை பற்றி நான் 2 மணி நேரம் டீப்பாக இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பேசி நான் அதிக சார்ஜஸ் பண்ணியிருக்கேன். மறவங்க ஒரு 3 பேர் 5 பேர் மேலே வரமாட்டாங்க, ஏன்னா சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லோரும் வந்து அந்த பயன்பெற முடியாது. இப்போ இந்த சொன்ன ஒரு சூட்சமம், எளிமையான சூட்சமம், இந்த சூட்சமம் பண்ணிங்கன்னா உறுதியாக சொல்கிறேங்க, உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும். உடல் ரீதியான தொந்தரவு இருந்தாலும் சரியாகிவிடும், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரியாகிவிடும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது முழுமையாக உங்களுக்கு குணமாகிவிடும் உறுதியாக சொல்கிறேன். இது 100 நாளில் மாற்றத்தை கிடைக்கும். இந்த 100 நாளும் செய்ய போகிற எளிமையான சூட்சமோ உங்களுக்கு எடுத்து நினைச்ச நபருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு 8 முறை எழுத போகிறீங்க. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு 4 முறை எழுத போகிறீங்க.
நான் அதிக அளவு செல்வத்துடன் வாழ்ந்து வருகிறேன்னு மூணு முறை எழுத போறீங்க. வேற ஒண்ணுமே எழுதுற நோட்டை வீட்டு உள்ளே வச்சுக்கிங்க. இந்த சூட்சமோ இன்னொன்று லென்த்தோ நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான். அது போயிட்டே இருக்கும், உங்களுக்கு டைமும் கிடையாது வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு முறை எழுதுறது கூட பார்த்தீங்கன்னா எழுத்து ஒரு வாட்டி எழுத சொல்லுவாங்களே, அது வந்து அப்படியாதனாலும் எழுதலாம், உங்கள் விருப்பம் தான். ஏன்னா அதிக எழுத பார்த்தா ஃப்ரீக்குவன்சி இன்னும் ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் மக்கள் வந்து சோம்பேறித்தனமாக்குறாங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஓகேங்களா, அதுக்கடுத்து இன்னொரு ஃப்ரீக்குவன்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை நாலு வாட்டி எழுத சொல்லியிருக்கேன். அதை உங்களை முப்பத்தோரு வாட்டி கூட எழுத சொல்லலாம், அப்படி கூட எழுதணும் எழுதலாம். கூட்டுத்தொகை நாலு வரணும்ல, அதனால் நான் அந்த கூட்டுத்தொகை அதெல்லாம் போட்டு குழப்பக்கூடாதுன்னா எட்டு வாட்டி எழுதுங்க, நாலு வாட்டி எழுதுங்க. அப்புறம் நான் செல்வத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மூணு வாட்டி எழுதுங்க. சகல செல்வம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப லென்த்தாக போகும், சப்ஜெக்ட் வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது, தடுக்கும். ஏன்னா இந்த விஷயமே வந்து எல்லோரும் யார் ஃபாலோ பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, இப்போ இந்த சூட்சமும் எளிமையான சூட்சமும் இதுக்கு ஒரு சேவை கட்டணமாக உங்களால் முடிஞ்சது கொடுங்க, நான் எதுவும் வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா ஒரு சேவை கட்டணமாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது இது இது ஒரு கடமையாகிடும், இது வந்து ஒரு செஞ்சாகணுன்ற ரூலாக ஒரு ஏற்பட்டுடும், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிற எந்த விஷயத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்காது. நம்ம ஒரு சின்னோண்டு ஒரு ஒரு கட்டணம் கொடுக்க பார்த்து அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அதாவது உங்களால் முடிந்த கட்டணத்தை நீங்கள் இந்த காணொலிக்கான ஒரு சேவை கட்டணமாக கொடுக்கலாம். விருப்ப எதுவும் வற்புறுத்தல் எதுவும் கிடையாது, கட்டாயம் எதுவும் கிடையாது. நண்பர்களே, இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும்.